எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல இல்ல எனக்கும் புரியல திடீர்னு கல்யாண பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அவளுக்கு புடிச்சிருக்கு போல நான் அன்னைக்கு சொன்னல்ல அவங்க ரெண்டு பேரும் பேசறத பாத்துர்க்கேன் அன்னைக்கு நான் தெச்சப்ப என்கிட்ட கோவப்பட்டு வீட காலி பண்ண சொன்னாரு ஆனா காவேரி போய் பேசினதும் ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு ரெண்டு பேருக்கும் புடிச்சிருக்கும் போல கங்கா எப்படி நிவின இவதான் உருகி உருகி லவ் பண்ணான் அவன் போய் எவ்வளவு நாள் ஆகுது அதுக்குள்ள இன்னொரு காதல் எப்படி அவ எப்படியோ போயிட்டு போறான் என்னமோ பண்ணட்டும் நம்ம எதுக்கு அவளை பத்தி நினைச்சு கவலைப்படணும் நம்ம வாழ்க்கையை பார்ப்போம் அப்பா போனதுக்கு அப்புறம் அப்பா இடத்துல இருக்கறதா அவ நினைச்சிட்டு இருந்தா நான் பாத்துக்கறேன் நான் பாத்துக்கறேன்னு எல்லாத்தையும் அவ பாத்துக்கறதா சொல்லிட்டு இன்னைக்கு அவளை மட்டும் பார்த்துட்டு போயிட்டா நம்ம தான் இந்த குடும்பத்தை பாத்துக்கணும் இத நீ சொல்லணுமா கங்கா யமுனாவ நினைக்கிறது எல்லாம் படிக்கணும் நர்மதா சீக்கிரமா குணமாயிடணும் திரும்பவும் ஸ்கூலுக்கு போகணும் அம்மா பாட்டி எல்லாரும் நல்லா இருக்கணும் யாருக்கும் எந்த கஷ்டமும் கவலையும் தெரியவே கூடாது சந்தோஷமா இருக்கணும் இவங்க எல்லாரையும் நம்ம தான் பாத்துக்கணும் கண்டிப்பா கங்கா நாம இருக்கணும்